ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நேற்று நான் வந்து ரேஷன் கடையில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ஃபுல் ஃபார்மெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதனுடைய கண்டினியூவேஷனாக ரேஷன் கடையில் இன்னும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாக என்ன கேட்குறாங்கன்றது நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் ரேஷன் கடையில் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன என்ன மாதிரி சிம்பிள் இருந்தால் நமக்கு என்னென்ன மாதிரி பொருள் கொடுப்பாங்க, யார் யாருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் சொன்னேன் நேற்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து கரண்ட்லி வந்து ஸ்மார்ட் கார்டு தான், முன்னே கார்டு வந்திருக்கும், நம்ம நார்மலாக அதை ரிஜிஸ்டர் பண்ணுவோம் செய்வோம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் கார்டுன்ற ஒரு இது தான் வந்திருக்கு. அந்த ஸ்மார்ட் கார்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஜென்ஸ் தான் வந்து அந்த ஷாப்புக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. ஸோ சில லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ரேட் கூட தெரியாது. இனிமேலாச்சும் கட்டாயம் அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா எனக்கே சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுக்குறாங்க, என்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்ற விஷயம் கூட தெரியாது. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அத்தனை பேருமே நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, எவ்வளோ ரேட்டு, ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தால், அதான் ரெண்டு குழந்தைங்க ஒரு மம்மி டேடி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ சர்க்கரை கொடுப்பாங்க, எவ்வளோ அரிசி கொடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுகர் என்ன ரேட்டு, கோதுமை என்ன ரேட், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன்றது இப்போ தான் நமக்கு வந்திருக்கு. இந்த 2020 தான் அது வந்திருக்கு. பிப்ரவரி 1st வந்து அது லான்ச் பண்ணாங்க. நமக்கு இந்த லாக்டவுன் இந்த இதால் வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் இதை நேற்று இதனுடைய டீட்டெயில்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 மந்த் பிஃபோராக வந்து இது மாதிரி வந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட இங்கே போனார், அவரும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு தான். நெக்ஸ்ட்டு மந்த்து போகிறப்போ அதுலேயும் சில கொலாப்ஸ் ஆகிட்டு எதுவுமே வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகலன்னு அதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? அதனால் இப்போ கரண்ட்லி என்னென்ன வந்து ரேஷன் கடையில் என்னென்ன அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் சிவில் சப்ளை, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து 10th 12th டிசி இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நியூ கரண்ட்லி என்னென்ன ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னா, நிதியமைச்சர் யார், அதுக்கப்புறம் நிதியமைச்சர் யாருன்னு உங்களுக்கே தெரியலையா, ஓபி தான். அதுக்கப்புறம் இஸ்ரோவில் யார் இருக்கா, நம்மளுடைய கலெக்டர், நம்ம டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் என்ன, அவருடைய பேர் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றுமே கேட்பாங்க, சரிங்களா? அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக், இப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க. இப்போ நியூவாக என்னென்ன ஆட் ஆகிருக்குன்ற விஷயத்தையும் கேட்பாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார், அப்புறம் இந்த உணவு நிதி அமைச்சர் யார், ஒவ்வொன்றத்துக்குமே கேட்பாங்க. அப்புறம் மேத், நீங்கள் என்ன மேஜரோ அதுக்கு ரிலேட்டடாக சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் ஸ்கீம் வந்து பிப்ரவரி 1, 2020. அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எம்எல்ஏ, எம்பி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ் ரிலேட்டடாக சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க கட்டாயம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு ஏன் இந்த ஜாப்க்கு வந்திருக்கீங்க, இதோட நீங்கள் அட்வான்ஸாக வேறு எதனா பார்க்கலாமே, என்ன நோக்கத்தோடு வந்திருப்பீங்கன்னெலாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எல்லாமே நாங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் வரோம், எது கிடைக்குதோ அதில் போகலான்ற ஒரு இதில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை எதுவுமே நாங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கல, ஆனால் இதுக்கு அதனால தான் இதுக்கு வந்துட்டோம், இது ரிட்டன் எக்ஸாம் கிடையாதுன்றான் வந்துட்டோம், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஸோ ஆமினோ டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க. ரீசெண்டாக நமக்கு என்னென்ன வந்திருக்கு, இந்த தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்தது தான். ஸோ எதை எது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குன்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், அதே மாதிரி பாருங்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த 38 மாவட்டத்தில் எத்தனை நியாய விலை கடை இருக்குது, ரேஷன் ஷாப் எத்தனை இருக்குது அப்படின்ற விஷயத்த தான் சொல்ல போகிறாங்க. நான் உங்களுக்கு அது எவ்வளோன்னு சொல்லிடுறேன். நியாய விலை கடை பார்த்தீங்கன்னா 34,773, சரிங்களா? நம்மளுடைய 38 மாவட்டத்துலேயும் திரும்பவும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 34,773. இதில் கெரோசின்காக சில கிடங்குகள் இருக்குது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 39 இருக்குது.
39 இருக்குது. அது டோட்டல் அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 35,682. ஸோ இதுவரை இன்றைக்கி போதும். இதை நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்லாங் பார்த்துக்குங்க. நாளைக்கு இதோட நான் கண்டினியூவேஷனாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.